ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஒரு குக்கிங் விளாக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் ஆள் தன்மையில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ண போகிறோம். என்ன ஸ்நாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் ரிங்ஸ் அதான் நீங்கள் பண்ண போகிறோம். இது வந்து எப்படி வரப்போகுது எனக்கு தெரியல. இது வந்து சின்ன சின்ன ரொம்பலாம் வந்து பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, மிளகாப்பொடி, உப்பு, வெங்காயம், அவ்வளோதான். இது மட்டும் தான் போதும், ஈஸியாக பண்ணிடலாம். எஸ் ஒரு காமனாக போதும், வேற லெவலில் பண்ணிடலாம். நம்ம சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி தான். ஓகேவா? சாரி கால் வந்துச்சு. ஓகேவா? ஸோ இதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேலஞ்ச் போட்டிருப்போம், ப்ளூ பேபி பேபி ப்ளூ, அந்த சேலஞ்ச் போட்டிருப்போம். ஸோ லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் யாரெல்லாம் பார்க்கலையோ செக் பண்ணி பாருங்கள். சேம் டிஷர்ட் தான் போட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கு நேற்று நைட்டு தான் எடுத்தேன், அடுத்த நாள் காலையில் தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் எப்போ பார்ப்பேன்னு தெரியல. ஸோ எப்போ நீங்கள் வந்து இதை பார்க்க போகிறீங்கன்னு தெரில, தெரிஞ்ச ஒரு ஒன் டேல வந்துன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஓகே நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாமா? லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இன்னொரு முக்கியமாக சொல்ல மாறான்ட்டேன். ஸோ இதுக்கு வந்து ரஸ்க் பாக்கெட் தேவை. ஓகேவா? நம்ம சின்ன ரஸ்க்கே நமக்கு போதும், நீங்கள் பண்ணுறதை பொறுத்து வாங்க. நிறையா வேணும் அப்படின்னு நிறையா வச்சுக்கோங்க. நான் வந்து கம்மியாக தான் பண்ண பேசுவோம். எனக்கு வந்து ஒரு சின்ன பாக்கெட் தான் எடுத்துருக்கேன். ஓகே இந்த பாக்கெட் தான் நான் எடுத்திருக்கேன், ரஸ்க் பாக்கெட். ஓகே ஓகே தட்ஸ் ஆல். வந்து பார்த்தீங்கன்னா மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் லென்த்தாக பெருசாக கட் பண்ணுங்கள், சின்னதாக கட் பண்ணாதீங்க, குழம்புக்கு போடுற மாதிரி, அப்புறம் அது வேஸ்ட்டாக போயிடும். ஓகேவா? அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக அதை எடுத்திங்கன்னா அப்படியே ரவுண்ட் ஷேப்பாக வெளியே வந்துடும். இந்த மாதிரி போட்டுங்க, இதை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மூணு லேயராக இருக்கும் எல்லா வெங்காயத்துலேயுமே, அப்படியே அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு தேவை. லைட்டாக அது பிஞ்சாலும் ஓகே தான், பரவாயில்ல. மேக்ஸிமம் பிஞ்சாமல் எடுங்க, மேக்ஸிமம் வரும். நம்ம அழகாக அப்படியே வந்துடும், ஷேப்பாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். அப்படியே எப்போதும் எடுத்திங்கன்னா வந்துடும். இது மாதிரி வந்து எல்லாத்துக்கும் எடுங்க. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. எனக்கு எல்லாமே ரவுண்ட் ஷேப்பில் வரல, ஒவ்வொன்று பிஞ்சு போச்சு. எடுத்தாலும் பரவாயில்ல, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கரண்டி மைதா மாவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான அளவு வந்து மிளகா பொடி கொஞ்சோன்னு போட்டுக்கலாம். நான் ஆஃப் கரண்டி போட்டுக்கினேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் தான் போடுறேன். அடுத்து என்ன வேலை? மிக்சிங் தான். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, ஆனால் வந்து நமக்கு பேஸ்ட் மாதிரி வரணும். ஸோ தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அட் லாஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்துக்கு வரணும், பேஸ்ட் மாதிரி தண்ணி மாதிரி வரணும். நான் ரஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு அப்படியே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஒரு நமக்கு வந்து பவுடர் மாதிரி வேணும், நான் வந்து அப்படியே எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம். ஓகே இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயத்தை அப்படியே ஒன்று எடுத்து ஃபஸ்ட்டு போய் இந்த பேஸ்ட்டில் அப்படியே போட்டு ஒரு டிப் பண்ணிடுவோம். ஒரு டிப் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே எடுத்து ரஸ்கில் போட்டு ஒரு பெரட்டு, இப்படி ஒரு பரட்டு, அப்படி ஒரு பரட்டு, அப்படியே போட்டுக்கணும். நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஓகே இப்போ நம்ம கொண்டு போய் அப்படியே எண்ணெயில் போட்டலாம். என்னடா எண்ணெய் வந்து இது இதில் வைக்கிறேன்னு நினைக்காதீங்க, இதை வந்து இப்போதைக்கு எங்கள் வீட்டில் தான் கொடுத்தாங்க, அதுதான் இதில் வச்சாச்சு. எண்ணெய் இன்னும் சூடாகல போல். அதே மாதிரி
சாரி இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ண வேண்டியதான். அப்படியே ஒரு ஒரு வெங்காயமாக எடுத்து அப்படியே இந்த மாதிரி பரட்டி பரட்டி உள்ளே போடணும். அவ்வளோதான், முடிச்சிருச்சு. ஹாய். ஸோ வந்து இப்போது செஞ்சு பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. செம்ம டேஸ்டாக இருக்கு, நான் பார்க்கல. இங்கே பாருங்க, திஸ் இஸ் கால்டு ஆனியன் ரிங்ஸ். செம்ம டேஸ்டாக இருக்கு. நல்லா கிறிஸ்பியா, நல்லா கன்ச்சியாக வந்திருக்கு. இங்கே பாருங்க, அப்படின்னா தம்ஸ் அப் லைக் பண்ணுங்க. நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். அல்டிமேட். ஓகே, பாய். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க. பாய்.